வெல்கம் டு அவர் சேனல் மாணவ நாசிரியர். இதோட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவ நாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பு கல்வியாண்டில் பொதுத் தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பள்ளிகள் திறப்பு குறித்து பள்ளி கல்வித்துறை ஒரு தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் பிரகாரம் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு, பள்ளி கல்வித்துறை புதிய முடிவு. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து பெற்றோர்கள் மற்றும் கல்வியாளர்களிடம் கருத்துக்கள் கேட்டு பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து பேசிய அதிகாரிகள், பொதுத் தேர்வு எழுத உள்ள 10-12 வகுப்புகளுக்கு மட்டும் ஆகஸ்ட் மாதத்தில் பள்ளிகள் திறக்க பரிசீலித்து வருகிறோம். பெற்றோர் கல்வியாளர்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அரசிடம் அறிக்கையாக சமர்ப்பிக்க உள்ளதாக பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நடப்பு கல்வியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான அந்த பொதுத் தேர்வுகள் வந்து நடத்தியாகணும். இப்போ சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் இந்த கல்வியாண்டில் கண்டிப்பாக நாங்கள் பொதுத் தேர்வுகள் வந்து நடத்துவோம். 10 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு அந்த தேர்வுகளுக்கு பதிலாக செமஸ்டர் வைஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர். ஸோ அதுக்கான அந்த குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்களும் வெளியிட்டாங்க. ஸோ நடப்பு கல்வியாண்டில் தமிழகத்திலையும் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த வேண்டி இருக்கிறதுனால முதற்கட்டமாக இவங்களுக்கு மட்டும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளிகள் திறப்பது குறித்து கல்வியாளர்கள் பெற்றோர்களிடம் கருத்துக்களும் வந்து கேட்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அப்டேட்டுமே வந்திருக்கு. இதுக்கான அப்டேட் இந்த வீடியோ எண்டில் பிளே ஆகும். கொரோனா தொற்று குறைந்து வருவதாலும் 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு நடத்த வேண்டியிருப்பதாலும் 9 வகுப்பு முதல் 12 வகுப்பு வரையிலான பள்ளி வகுப்புகளை திறப்பது குறித்து தமிழக அரசு ஆலோசனை நடத்தி